நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிஆர்கே அப்துல்லா ஐஏஎஸ் அடிமை கள்ளக்குறிச்சி நான் கிராமர் பேசுகிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டுனா, சாகித்ய அகாடமி விருது பெற்ற தமிழ் சிறுகதைகள். சரிங்களா, இது வந்து 9th செகண்ட் டேர்மில் இயல் 3. சரிங்களா, ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஃபாலோ பண்ணி பாருங்கள், பக்கவாக இருக்கும். ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப சூப்பரான ஷார்ட்கட்டு. சாகித்ய அகாடமி விருது பெற்ற தமிழ் சிறுகதைகள் நம்ம புக்கில் எவ்வளோ இருந்தாலும், இங்கே இருக்க ஸ்கூல் புக்கில் இருக்க அந்த தமிழ் சிறுகதை வந்து எந்தெந்த சிறுகதை எந்த வருஷத்துக்கு வந்து சாகித்ய அகாடமி கொடுத்தாங்க, அதன் ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லிட்டு இதை மட்டும் பாருங்கள். கன்ஃபார்மாக வர எக்ஸாமில் இது நம்ம பொறுத்துக்கலையோ அல்லது ஒன்மார்க் கண்டிப்பாக இதில் கேட்பாங்க, ஃபாலோ பண்ணுங்கள், பக்காவாக இருக்கும். சரிங்களா, ஓகே. ஃபஸ்ட்டு வந்து அன்பளிப்பு. அன்பளிப்பு அப்படிங்கிற அந்த சிறுகதைக்கு கு அழகிரி சாமிக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, வந்து விருது கொடுத்துருக்காங்க, சாகித்ய அகாடமி விருது கொடுத்துருக்காங்க. ஷார்ட்கட் எப்படின்னு ஆச்சுன்னா, அன்பளிப்புனா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணும், அது அழகிரி அழகாக இருக்கணும், அது ஏழு ஏழு ஜென்மத்துக்கு மறக்கக்கூடாது. ஏழு ஏழு ஜென்மத்துக்கு மறக்கக்கூடாதுன்னா 70 அப்படின்னு ஆகோச்சணும். புரியுங்களா, மறுபடியும் சொல்லிட்டுங்களா, மறுபடியும் சொல்கிற மாதிரிங்க. அன்பளிப்புனா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எப்பவுமே சரி, நம்ம ஒரு அன்பளிப்பு யாருக்கு கொடுத்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்தாலும் சரி, லவர்ஸுக்கு கொடுத்தாலும் சரி, யாருமே சரி, அந்த அன்பளிப்பு வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணும், அது ஏழு ஏழு ஜென்மத்துக்கு மறக்கக்கூடாது. அதை என்னது, 70 நாகோச்சனம், 70. சரிங்களா, அப்போ நம்ம 70 வயசு ஆனாலும் அந்த அன்பளிப்பு மறக்கக்கூடாது இல்லையா, அதுமாரி அந்தளவுக்கு வந்து ஏழு ஜென்மத்துக்கு மறக்காமல் கூடியா அந்த அன்பளிப்பு அழகாக இருக்கணும். அன்பளிப்பு அழகிரி சாமி, சிம்பிளாக. நெக்ஸ்ட்டு 79 சக்தி வைத்தியம். இப்போ இந்த நயன் அப்படின்னாவே 79 இருக்கா, வேற எங்கேயும் நயன் வரல, இங்கே மட்டும் தான் இருக்குது நயன். 79 அப்படின்னா, இந்த ஏழாம் அறிவு கொண்ட நயன்தரா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த மூக்குத்தி அம்மனு ஒரு திரைப்படம் இருக்கும், அந்த படத்தில் சக்தி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சக்தி கொடுக்குறேன் நல்லா வாழ்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி சக்தி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு போலி சாமியார்கள்லாம் அந்த படத்தில் இருப்பாங்க, மூக்குத்தி அம்மன் சொல்லிட்டு சாமி படம். அதில் நயன்தரா என்ன சொல்லுவாள், சக்தி தரேன்னு சொல்லிட்டு அந்த போலி சாமியாரை யாரும் நம்பாதீங்க, ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்லி ஜானகி ராமன், ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாள், அதான் ஜானகி ராமன் அப்படின்னு ஆகும். சரிங்களா, ஓகே. சக்தி தரேன்னு சொல்லுவாங்க, நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நயன்தரா சொல்கிறா. நயன் 79 நயன், 79 நயன்தரா சக்தி தருவோன்னு சொல்லிட்டு எவ்வளோ போலீஸ் ஆர்மியார்கள்லாம் வந்து வந்து பணம் கேட்பாங்க, சீடி கொடுப்பாங்க, நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்லி நான் வச்சிங்க. தி ஜானகிராமன், தி ஜானகிராமன் சக்தி வைத்தியம் அப்படின்னா ஜானகிராமன் அப்படின்லாம் வந்து அந்த 9 வந்து வைத்தியம் பார்க்குறா யார், ஜானகி அப்படிமாரி நான் வச்சு. சரிங்களா, ஓகே. நெக்ஸ்ட்டு 87 எப்படி நான் வச்சலான்னா, இது ஈஸியான ஷார்ட்கட்டு, இப்படி படிக்கணும், 7-8 இப்படி படிக்கணும், 7-8 முதல்ல இரவு வரும், இப்போ நைட்டு முடிஞ்சோடனே காலையில் என்ன வரும், சூரிய வருமா, சூரியனுக்கு இன்னொரு பேர் ஆதவன், முதலில் இரவு வரும். ஆதவன் எத்தனை மணிக்கு வருவான், 7 வருவான், அப்புறம் 8 வருவார். ஆதவன்னா சூரியன், சூரியன் 7 தான் கரெக்டாக உதயமாகும், அதான் 7-8. அதான் 87 எப்படி படிக்கணும், 7-8 அப்படின்னு சொல்லிட்டு இப்படி படிக்கணும், முதலில் இரவு வரும் என்னும் சிறுகதை ஆசிரியார்னு கேட்டால் ஆதவன், எந்த வருஷம்னு கேட்டால் ஆதவன் எத்தனை மணிக்கு வரும், 7-8 வரும். 96 அப்பாவும் அவனுடைய பையன் அசோகனும் 96 அப்படிங்கிற அந்த திரைப்படம், விஜய் சேதுபதி திரைப்படத்துக்கு போகிறாங்க. சிம்பிள் முடிஞ்சா, யார் யார் திரைப்படத்துக்கு போகிறா அது நல்லா நான் 96 திரைப்படத்துக்கு யார் கூட போகிறா, அப்பாவும் அவனுடைய பையன் அசோக மித்திரன், அது அப்பாவின் ஸ்நேகதர் அப்படின்னு சொல்கிறாங்க சில. அப்பா அவனுடைய ஸ்நேகதர், அவனுடைய பையன் அசோக மித்திரன், அப்பானாவே அசோகன், அப்பானாவே அசோகன் அப்படின்னு நான் வந்துடணும். இவங்க 2 96 திரைப்படத்துக்கு விஜய் சேதுபதி திரிஷா நடித்த படத்துக்கு போகிறாங்க. நான் வச்சு அப்பா கூட எந்த படத்துக்கு போகணுன்னு கேட்டால் 96 மட்டும் தான் சொல்லணும், வேறு எதுவுமே சொல்லக்கூடாது. அசோக மித்திரன் சரிங்களா, அந்த படம், அந்த 96 படம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், பார்க்குறதுக்கு சோகமாக இருக்கும், நம்ம ஸ்கூல் மெமரிஸ்லாம் கண்டிப்பாக ஞாபகப்படுத்தும், அது நல்லா ஞாபகம் இருக்கும். ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட்டு 2008 மின்சாரம் பூ. இப்போ மின்சாரம் அப்படின்னாவே, இப்போ நம்ம பொண்ணு சாமி, மேலாண்மை பொண்ணு சாமி, இப்போ நம்ம பொண்ணு பார்க்க போகிறோம், அந்த பொண்ணு நம்ம கல்யாணம் பண்ணால் அது பேர் நம்ம சம்சாரம் அப்படின்னு சொல்லுவோம். சம்சாரம் ஒரு மின்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழைய படமே இருக்குது, ஒரு பழைய படம் ஒன்று இருக்குது சரிங்களா, அது பார்த்துருப்பீங்க. அதில் பொண்ணு பார்க்க போனால் அந்த பொண்ணு சாமி, பொண்ணு நம்ம கல்யாணம் பண்ணிட்டால் அந்த பொண்ணு நம்ம வந்து ஆரம்பத்தில் சம்சாரம், போக போக அது ஒரு மின்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போச்சு சரிங்களா. என்ன சார் மின்சாரம் அப்படின்னா, 2008 அப்படின்னா நம்ம எப்படி நான் வச்சுன்னா, ஒரு சம்சாரம் மின்சாரம் அப்படின்னாவே நம்ம ஒரு 8 டியூட்டி முடிச்சுட்டு தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு சம்சாரமாக இருந்தாலும் மின்சாரமாக இருந்தாலும் போய் பார்க்கணும் அப்படின்னா ஒரு 8 டியூட்டி முடிச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் தான் நம்ம போய்ட்டு நம்ம போய் வீட்டில் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு நான் வச்சுங்க. சம்சாரம் மின்சாரம் நான் வச்சுங்க, சம்சாரம்னா பொண்ணு, பொண்ணு கல்யாணம் பண்ணால் மின்சாரம் அப்படின்னு நான் வச்சுனோம் சரிங்களா. அப்படி இல்லைனா கரண்ட்டு வந்து யூனிட்டுக்கு 8 வாங்குறாங்க, இப்போலாம் தமிழ்நாட்டில் மின்சாரம் கரண்ட் வந்து யூனிட்டுக்கு 8 வாங்குறாங்க சரிங்களா. அப்படி நான் வச்சுனோம் அந்த பொண்ணு சாமி, என்னங்க ஏன்னா 8 வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி சாமியும் சொல்கிறோம் இல்லையா, என்ன அதுங்கட்டே மின்சாரம் யூனிட்டுக்கு 8 வாங்குறாங்க, 5 8 வாங்குறாங்களா, என்ன சாமி அப்படிங்கிற பொண்ணு சாமி. நெக்ஸ்ட்டு சூடியப்பூ சூடர்க்க அப்படிங்கிற இந்த சிறுகதை எதிரி ஆசிரியார்னு கேட்டால் நாஞ்சில் நாடன். இப்போ எல்லாமே சாகித்ய அகாடமி தான் பார்த்துட்ருக்கோம், நாஞ்சில் நாடன் ஷார்ட்கட்டு. சூடியப்பூ 10 அது எப்படி இருக்கும், நஞ்சு போயிருக்கும், சூடாது போய் 20 நான் வச்சிங்க சரிங்களா. சூடியப்பூ எவ்வளோனா 10
அதை பத்துனா 2010 சூடியை பூ, அது எப்படி போயிருக்கும், நஞ்சு போயிருக்கும், ஒரு நார்நாராக ஆயிருக்கும். அந்தமாரி பூ தான் 10 ரூபாய் கொடுப்பாங்க. நான் போய் கேட்குறேன், முழை எவ்வளோப்பா 50 ரூபா, இல்லை முழை எவ்வளோப்பா 20 ரூபா, 10 ரூபாய் கிடைக்காதா, 10 ரூபாய்க்கு சூடியை பூ தான் இருக்கும், அது நஞ்சு போயிருக்கும், அந்த நாடாவில் கட்டி அதுமாதிரி நாரி போயிருக்கும் அப்படிங்கிற நான் வச்சுங்க. நாஞ்சில் நாடன் அப்படிங்கிற ஷார்ட்கட்டுக்கு நான் வச்சுரும். சூடி பூ அப்படிங்கிறத 10 ரூபா, நாஞ்சில் நாடன். நெக்ஸ்ட் 2016, ஒரு சிறு இசை, ஒரு சிறு இசை என்னும் சிறுகதின் ஆசிரியார்னு கேட்டால் வண்ணதாசன். இப்போ சிறு இசை அப்படின்னாவே வண்ணதாசனுக்கு இன்னொரு பேர் கல்யாண்ஜி. வண்ணதாசன் இன்னொரு பேர் என்னது, கல்யாண்ஜி. கல்யாணம்னாவே எப்படி இருக்கும், அந்த ஏரியாவே வண்ணமயமாக இருக்கும். கல்யாணம், ஒரு வீட்டில் கல்யாணம்னாவே அந்த ஏரியா ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக லைட்டு போட்டு வண்ணமயமாக இருக்கும். அந்த இடத்துல பாட்டு இசை பாட்டு கச்சேரி வச்சுருக்காங்க. இசை அப்படின்னாவே நமக்கு யார் ஞாபகம் இருக்கும், இசைனாவே இசை நாணி இளையராஜா அப்படி தான் ஞாபகம் வரும். இளையராஜா அப்படிங்கிறது அந்த 16 வயதிலே, சரிங்களா, அந்த 16 வயதிலே அப்படின்னு அந்த படத்தை, அந்த 16 அப்படின்னாவே இசை 16ஆ, இசை அது எப்படின்னாவே இளையராஜா சொல்லிட்டேன். அது 16 வயதில் படத்தை வந்து ஃபஸ்ட்டு அந்த பாட்டை வந்து இங்கே பாட்டு வச்சரில் பாடுறாங்க அப்படின்னு நான் வச்சுங்க. இசை 16 அப்படின்னா இசை வந்து அமைக்கிறது யாருன்னு கேட்டால், 16 ஆறுன்னு வந்துருச்சு இளையராஜா அப்படின்னு நான் வச்சுனோம். 16 ஓகேங்களா. ஓகே, இப்போ நல்லாவே ஞாபகம் இருக்கும். இப்போ ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு அன்பளிப்பு எப்படி இருக்கணும், அழகாக இருக்கணும், 7 ஜென்மத்து மறக்கக்கூடாது. 73, நயந்திரம் என்ன சொல்கிறா, சக்தி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போலி சாமியாக இருப்பாங்க, ஜாகிரதையாக இருங்க. முதல்ல வந்து இரவு வரும், அப்புறம் தான் சூரியன் வரும், ஆதவன், ஆதவனாவே 7-8 மணி வரும். இப்படி படிக்கணும், 7-8, சரிங்களா. 96 படத்துக்கு அப்பாவும் அசோகனும் போனாங்க. 2008 யூனிட்டுக்கு 8 ரூபா வந்து மின்சாரம், யார் பொண்ணு பார்த்தா அவங்க தான் சம்சாரம், அவங்க தான் மின்சாரம். யூனிட் 8 பூ சூடியை பூ எவ்வளோ, 10 ரூபா. அந்த பூ எப்படி இருக்கும், நஞ்சு போயிருக்கும், நாஞ்சில் நாடன். இசைனாவே 16, 16னாவே இசை வந்து இசை கச்சேரி, யாரோட இசை கச்சேரினா இளையராஜா இசை கச்சேரி. 16 வயதிலே படத்தில் அந்த பாட்டு பாடுறாங்க இசைராஜா. இசை ஞானி இளையராஜானா 16, இசை 16 அப்படின்னு ஆக வச்சுருந்தோம், சரிங்களா. எல்லாம் இசை எல்லாம் பாட்டு கச்சேரி கல்யாணத்தில் வண்ணமயமாக இருக்கும். கல்யாணி பாட்டு கச்சேரிக்கு 16000, பாட்டு கச்சேரிக்கு எவ்வளோ, 16000 அப்படின்னு ஆக வச்சுருந்தோம். ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சுங்க. இப்போ நான் கொஸ்டின் கேட்குறேன், நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுங்கள். ஆன்சர் பண்ணலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின், முதலில் இரவு வரும், முதலில் இரவு வரும், இரவு வரும் அப்படிங்கிற அந்த நூல் ஆசிரியார்னு சொல்லுங்கள், சாகித்ய அகாடமி எந்த வருஷம்னு சொல்லுங்கள். முதலில் இரவு வரும். நெக்ஸ்ட்டு சூடிய பூ சூடர்க்க, சூடிய பூ சூடர்க்க அப்படிங்கிற இந்த சிறுகதை நூல் ஆசிரியர் எந்த வருஷம், சாகித்ய அகாடமி அப்படி சொல்லுங்கள். ஓகேங்களா. அப்பாவின் சிநேகிதர், அப்பாவின் சிநேகிதர் என்ன படத்துக்கு போனான்னு சொல்லியிருக்கேன். அப்பாவின் சிநேகிதர்ங்கிறது யார் ஆசிரியர், எந்த வருஷம், சாகித்ய அகாடமி. நெக்ஸ்ட் கொஸ்டின்னு, ஒரு சிறு இசை, இசைனா பாட்டு கச்சேரி, ஒரு சிறு இசை ஆசிரியர் அது எந்த வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு சாகித்ய அகாடமி அப்படி சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சூப்பர் அழகாக சந்திக்கலாம். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சினா ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காம ஒரு லைக் பண்ணிடலாமே, ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்ஸ் கொடுத்துச்சிங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போகிற ஷார்ட்கட் வீடியோ போது மறக்காமல் உங்கள்கிட்ட வந்து சேரும். ஓகே, தேங்க்யூ, நன்றி, வாழ்க்கை நன்றிங்க.